விதி கடவுள் மனிதன் மனிதன் இதில் இவங்களுக்கு நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். நன்மை விளைவுக்கும் ஊழ் இல்லாதிருத்தல், அதாவது நமக்கு நன்மை நடக்கணுன்ற ஒரு தலையெழுத்து இல்லை, கர்மா இல்லை, விதி இல்லைன்னா யாருக்கும் பழி என்று, அது நம்ம கையில் நம்ம தப்பு கிடையாது. அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு முயற்சி செய்யணும், அது அறிந்து செய்யணும், செயல் விளைவு அறிந்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு. தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வரத்து கூலி தரும். தெய்வம் கைவிட்டுச்சு, ஃபஸ்ட் விதி கைவிட்டுடுது, தெய்வத்துக்கிட்ட போகிறோம், தெய்வம் கைவிட்டுடுதுனாலும் நம்மளை நம்ம கைவிடக்கூடாது. செல்ஃப் லவ் பற்றி, செல்ஃபாக என்ன முயற்சி பண்ணணுன்றதை பற்றி அவ்வளோ அழகாக, நம்ம உடம்பால் செய்கிறதுக்கான விளைவு செயலகத்த விளைவு கிடைக்காமல் போகாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 100% கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ கிடைக்கும்ன்றது உண்மைன்றது நமக்கு புரியுது.